வணக்கம், ஸ்கைவாக் சொல்யூஷன். எமது வாடிக்கையாளர்களுக்கு தேவையான நிலையான பாதுகாப்பான காப்பீடுகளை செய்து தருகிறோம். உங்கள் பென்ஷன் பணத்தை முன்கூட்டியே வாங்க விரும்பினால் அதற்குரிய ஒழுங்குகள் நாங்கள் செய்து தருகின்றோம். நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு தேவையான அறிவுரைகளுடன் வழிகாட்டலையும் வழங்குவோம். வீடு வாங்குவதற்கும் விற்பதற்கும் தேவையான ஆலோசனைகளும் அதுக்குரிய வழிமுறைகளையும் செய்து தருகின்றோம். நாங்கள் அனுப்பின உங்களோட ஹிப்போதிக் டாக்குமெண்ட் பாஸ் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். கண்ணாடி போட்டு கண்டறியலையே. இப்போ நாலு கொண்டாடம் பரிசுங்கன்னு சும்மா சாதாரணம் கொண்டாடது பண்ண எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்யணும். முதலாவது கொண்டாட்டம் அப்பா 11 மணிக்கு. அதுவும் கோலை கொண்டு எங்கே வச்சுக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் அந்த காலத்தில் கொண்டாடம் செய்யப்போ எங்களோட சனத்தின் வசதிகளை பார்த்து ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் கொண்டாடங்கள் தான் செய்யறாங்க. இங்கே முதலாவது கொண்டாட்டமேப்பா ஸ்டேஷன்லேருந்து 45 நிமிஷம். இது ஞாயிற்றுக்கிழமை இந்த 1:30 ஒரு பஸ் தான் இருக்குது. இங்கேருந்து நான் நடந்து இந்த கொண்டாட்டத்துக்கு போகிறதுக்கு 45 நிமிஷம் வேணும். இந்த கொண்டாட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 800-900 பேர் வருவோம். அப்போ இதை பற்றி தான் யோசிக்கிறேன். இப்போ இங்கே இந்த கொண்டாட்டத்தை எப்படி சமாளித்து போட்டு அடுத்த கொண்டாட்டத்துக்கு போகிறது, அது வர கொண்டாட்டத்தில் எப்படியும் சனம் 100 பேரும் ஃபோட்டோ எடுக்க நின்றுண்டா நான் அதுக்க நிற்கலாது. ஏன்னா அதுக்கு ஃபோட்டோக்க நின்றுன்னு சொன்னால் ஒரு கொண்டாட்டம் போயிடலாம். அதனால் நான் ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கேன். பிறகு நான் அவன் கொடுத்துட்டு அவன் என்ன பிரச்சனையை முடிச்சுட்டு அங்கேருந்து படிக்கிறதா பிளான் பண்ணிக்கிறேன். நீர் என்ன நினைக்கிறேன், என்ன செய்யலாம்? அதுக்கே ஃபோட்டோவை கொடுக்குறீங்க. 800 பேரும் ஃபோட்டோவில் நின்று வேண்டப்பா என்ன, 4-5 மணிக்கும் முடியாது ஃபோட்டோ. அப்போ நான் இப்போ முடிஞ்சிடறேன். இப்போ சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. நான் ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் பிரிம்பினா எடிட் பண்ணி பிறகு செய்யட்டும். சரி, அதை விடும். இப்போ இதிலேருந்து அடுத்தது சாமத்திய விடும். சரியோ? கிட்டத்தட்ட இங்கே 11 மணிக்கு இது முடிஞ்சாலும் ஒரு இந்த வர 2 மணிக்கு நான் வந்துட்டாலும் சாமத்திய வீட்டுக்கு. ஓ, இங்கேயும் சாமத்திய வீட்டில் இதுவரை சாப்பாடு இங்கே தான் சாப்பிடாடி போகிறா இல்லை, அதை ஃபோட்டோ கொடுத்துட்டா இங்கே வந்து சாப்பிட்லாமன்னா இங்கே என்ன சாப்பாடு சாமத்திய விட என்ன அப்புறம் என்ன, அது மிரக்கறியை தான் இருக்கும். அப்போ இவன் சாமத்திய வீட்டுக்கு 2:30 வந்துடலாமோ? 2:30 வந்தாலும் இப்போ ஒரு பிறந்தநாளை தாண்டி தான் கல்யாணத்துக்கு போகணும். பிறகு கல்யாணத்துலேருந்து தான் பிறந்தநாளுக்கு வருவோம். ஏன்னா பிறந்தநாள் எப்படியும் 5-5.5-6 மணி அப்புறம் அது ஆரம்பம். சரியோ? அது இந்த கல்யாணம் தானப்போ முக்கியமான கல்யாணம். அது உங்களோட கொண்டாட உருத்து சொந்தக்காரர் அவைக்கு ஒரு ஒரு மரியாதை ஒரு மனுஷரை மதிக்கிற தன்மையிலெல்லாம் தெரியாது உங்களுடைய ஆக்களுக்கு. ஆ, ஏனோ என்ன இந்த கல்யாணத்துக்கு எங்களுக்கு சொன்னவ என்ன போய் சொல்கிற நீர் ஒரு மரியாதை வந்து 4 பேர் வந்து மரியாதையா காட்டு தந்து சொல்லிட்டு போயினோம் இங்க வாங்க உங்களுக்கு எங்கட கொண்டாடத்துக்கு ஒரு சொந்தக்காரருக்கு தார அழைப்பு அதுதான். இது அப்படியே சொல்லிருக்கணும். என்ன என்ன சொன்ன அவியல் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பினாலும் அதுல வந்து அந்த வெத்திலையெல்லாம் போட்டு தானே அவியல் எஸ்எம்எஸ் அனுப்பி இருக்கணும். என்ன கதைக்கிறீங்க? என்ன முதல் எஸ்எம்எஸ் எனக்கு போட்டவன் ஆ ஒரு வெத்திலையை போட்டு அவன் மாதிரி என்ன ஃப்ரெண்ட் அடிக்க கேட்குறான். என்ன உன் சொந்தக்கார கல்யாணத்துக்கு எனக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு உனக்கு? அப்போ இந்த அளவுக்கு தானே இப்போ எஸ்எம்எஸ் போட்டாலும் வந்து வெத்தில அடையாளம் எல்லாம் போட்டு தானே உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி. உங்க குடும்பத்தில் நான் யாரப்பா? முதல் சகோதரி வெளிநாட்டு மாப்பிள்ள நான் தெரியுமே பேசுறீங்க. எனக்கு இதான் மரியாதை. சரி சரி, விடுங்க. நான் உமக்காண்டி தான் போகிறேன். அதுவும் கோட் சூட்டை போட்டுக்கொண்டு மரியாதையாக போகிறதுனா உமக்காண்டி தான், உம்மோட சொந்தம் இது அவைக்காண்டி இல்லை உமக்காண்டி தான் போகிறேன். சரியோ? 4 கொண்டாட்டத்துக்கும் என்ன மாதிரி தயார் பண்ணிட்டீரா கொடுக்குறது விடையங்க? ஓ, நான் என்ன எந்த அளவுக்குலாம் நான் ரெடி பண்ணிட்டேன். நீர் ஒழுங்காக செய்யக்கூடிய இது வந்து
முதலாவது கொண்டாட்டம் 200 euro இருக்கு. இது அது பிரச்சனையே இல்லை, இதில் ஒட்டி தான் இருக்குது. ஓ, எல்லாம் ஒட்டியாச்சு. இது வந்து ரெண்டாவது கொண்டாட்டம், இதுக்க வந்து 150 euro இவைக்கு வச்சிருக்கு. அத்தோ பாய் பொறுமா பாய், இவன் வந்து கொண்டாடுறது ஃப்ராங்க்லி இல்லைப்பா காசு அந்தவன். நீ 150 euro வச்சுக்கிறப்பா, 100 எடுமாப்பா காசை. நீ என்ன விளையாடுறீர், அவன் ஃப்ராங்க்ல தந்தவைப்பா, நீ 150 euro வைக்கிறீர். அப்போ இவ்வளோ கணக்கு கணக்கு பார்த்தோம், 20 euro வையும், 20 20 20 30 ரூபா வையும் வேணாம். ஓகே, அதை நான் இப்போ எடுக்கிறேன். இது வந்து மூன்றாவது, இது ராஜமரியான குடும்பம், எஸ்எம்எஸ் குடும்பம் உங்களுக்கும் கூட. இது வந்து பிறந்த நாள் கடைசியாக கொடுக்குறாது. நாலாவது நம்பர் எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன், மாத்திக்கிட்டு கொடுத்து போல. இப்போ நான் இதை எடுத்து போட்டு தருவேன், அதை நான் எடுத்து போட்டு தரேன். 1 2 3 4 நீர் எல்லாம் ஒழுங்காக தான் எழுதியிருக்கிறேன். நான் எப்படி இங்கால ட்ரெண்டை வச்சுட்டு இங்கால நான் அது இப்போ கொடுக்குறேன். ஓகே, இப்போ 4 எம்போலமும் இப்போ கணக்கு பார்த்தா 100 900 கிட்ட இதுக்கே முடியும் போலக்கு. இதுக்கே புரியும் வேலை செய்யணும் போலடாக்குன்னு. அது வேலைக்கு போறாக்க சொல்கிறது, அது நீங்கள் சொல்லக்கூடாது. இங்கே இப்போ அந்த 4 கொண்டாட இடத்துலையும் போய் சாப்பிட்டுட்டு அப்படி இப்படி இருக்குமப்பா, நான் இதில் ஜீரணிக்கிறது ஒரு கஃபே வந்து குடிக்கணும். இங்கே அப்போ 10 காசு தான் இருக்கும். வீட்டை வந்து கஃபே குடிக்கல, நான் போட்டு தரேன். முதல் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அல்வெல்லாம் முடிச்சு கொண்டு வாங்க. இல்லுங்க வாருண்ணா, இல்லுங்க வார். முதல் சாமத்திய வீட்டுல குத்து விளக்கு பன்னீர் எல்லாம் வச்சு தருவாங்க. அடுத்த கொண்டாட்டத்துல பொங்கல் பானை, அடுத்த கொண்டாட்டத்துல சாமி. அப்ப நான் அதை கொடுத்துட்டா காடி போட சும்மா நான் போயில, நான் போயில, நான் போயில. நீ என்னாச்சு போட்டு நாங்கள் காலுக்கு பவுடர் போட்ட பரம்பரையப்பா நாங்கள். அது அம்மாக்கு உங்கட வீட்டுல எப்படி வச்சு நம்ம செல்லப்படியா மாப்பிள்ளையா போறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எங்க மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டு போல மார்க்கெட்டுக்கு பின்ன வேற இடம் பிக்கா. ஆ சரி சரி, ஓகே பிக்கா. என்ன டல்லா இருக்கு? அது ஒன்றும் இல்லைன்னா, ஒரு அவசரமா ஒரு 500 euro ஒன்று தேவைப்படுது. உங்கள்கிட்ட மாறி எடுக்கலாமாண்ணா? என்ன நினைச்சுக்கொண்டு பேசுறீங்க அதை பத்தி? உமக்கு ஜெயாத உதவியா? எவ்வளவு கட்டணும்? 500 euroண்ணா. புறம்பார். பீகா ஓம்ண்ணா, பேரஸ்லிங்க உமக்கு சேர உதவியா? அதுவும் பீகாக்கு. சரி அண்ணா. ஆ, இந்த 500 இருக்கோ கவனமா. ஓகேண்ணா. இங்கே பீகா அண்டி அண்டிக்கு சொல்லிக்கிட்டு விடுறாங்க. சி சி சி, நான் என்னண்ணா உங்களை பற்றி தெரியும் தான் அண்டியை பற்றி. ஓய் ப்ரா, நீரம் இருந்த வாட இல்லை நானும் இருந்த வாட. சரிங்கண்ணா. சரியா, மிக்க நன்றி அண்ணா உங்களை உதவிக்க. உமக்கு எப்போ பேரஸ்லிங்கம் சகலதும் செய்வா.
போகே இல்லை, எவரைத்தான் அனுப்பி விட்டது தெரியுந்தானே. இப்போ சமர் துவங்கிட்டுதான் சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மாதம் நாலஞ்சு கொண்டாட்டம் வரும், ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கும் போக முடியுமே. வேறு வேலையை இப்போ போயிட்டு வந்து வீட்டு பிரச்சனைகள் பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். பிரதான யார் லீவ் இல்லாமல் இந்த கொண்டாட்டங்களுக்கு இந்த சாரிகளை கட்டிக்கொண்டு நகைகளை போட்டுக்கொண்டு அம்மா போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படா வந்து அந்த சீலியை கலட்டி எறிவோமண்ட மாதிரி கிடக்குமே. என்ன அவரைத்தான் இன்றைக்கு அனுப்பி விட்டு கிடக்குது. எது அவையின் முதல் சாமத்தியை விடும் அது நினைச்சு பார்க்கலாதான் மடி. ஓ அது பெரிய கலை இவ்வளோ மாதிரி எல்லோ சாமத்தியை விடு செய்யணுமா? பிள்ளைக்கு சாமத்தியை விட அங்கே செய்ய இல்லை, அங்கே ஊருக்கு காட்டுறதுக்கெல்லாம் அவையில் எல்லாம் செய்யணுமாம். டான்ஸ் குரூப் வருதுதாம், பிறகு இந்தியாவில் இருந்து யாரும் உங்கள் பாட்டுக்காரரெல்லாம் வந்து நிற்கிறாங்களாம். அதை விடுந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற கலைஞர்களை கூப்பிட்டு ஏதோ நாடகம் போகிற போடுறாங்களாம். என்ன பத்தாவதுக்கு ஏதோ மூட்டு கெளிகப்டரில் கேமராவாம், அது உசு புசுண்டு மேலே ஆக்களுக்கு மேலே பறந்து கொண்டு இருக்கும் என்ன. ஓ அவை பெரிய எட்டு புத்தான் எடுத்து கொண்டு இருக்கணும் என்ன முதல் சாணக்கிய வீட்டுக்கார். ஓ எங்கட கல்யாணம், எங்கடைய ஆக்கள், எங்கட ஆக்கள்கிட்ட கல்யாணம் விடு, என்ன மாதிரின்ட்டு எனக்கு தெரியாது, நீ வேறு வந்து சொன்னா தான் தெரியும். கொஞ்சம் போராடி எடியே, எனக்கு ஒரு லைன் ஒன்று வருது, நீ ஒரு கட் பண்ணிருக்கேன், நான் திருப்பி எடுக்க, நான் திருப்பி அடிப்பேன் எடுக்கா. ஓ இப்போ அடிப்பேனா எடு. ஓ நான் ஓ திருப்பி எடுக்க பை பையே பையே. கொஞ்சம் மணவர் ஒரு கரையில் நடந்து நல்ல வரவேற்பு. நான் காண இல்லை அவர் வந்தது. வெளியில எல்லாம் கார்கள் நிற்குதுப்பா, வெளியில கார்கள் நிற்குது, சொந்த கார்கள் நிற்கணும் என்ன. இல்லை இல்லை நான் காண இல்லை அவர் வெளியில காண. சரி நான் பை, நான் இப்போ அடுத்த பாட்டு என்ன கூப்பிட போறாங்க. சாரி அக்கா, வேலைக்கு போயிட்டு வந்தேனா நான் லேட் ஆயிடுது. இந்தாங்க ஆண்டி, நீங்க கேட்டது இந்தாங்க ஆண்டி. மெஸ்ஸியடா. ஆ சரி, எங்க அண்ணா? அங்க அண்ணா வந்து கொண்டாட்டத்துக்கு போயிட்டே. ஆ ஓகே. அதுதான் இந்த இந்த மாதம் கொஞ்சம் எல்லாம் கொண்டாட்டம் ஒரு சிலவா போயிட்டுது. அதுதான் அண்ணா இப்போ கொண்டாட்டத்துலேருந்து டெலிஃபோன் அடிச்சு வர அண்ணா. அடிச்சு சொன்னார் சாமத்திய வீடு, சாமத்திய வீடு தான் ரெண்டாவது கொண்டாடம், சாமத்திய வீடு, சாமத்திய வீடு போயிருக்கிறார். அங்கே சாமத்திய வீட்டுக்கு போனால் அங்கே புதினம் என்னன்னு சொல்லி சொன்னால் தேப்பன்காரன் சொல்லியிருக்கிறார் வந்து தன்னோட மகளை வந்து தேவதை மாதிரி பூலோகத்தில் வச்சு பிள்ளைக்கு வந்து சாமத்திய வீடு செய்யணும். அவர் யாருக்கு சொல்லியிருக்கிறார்? கேமராமேனுக்கு சொல்லியிருக்கிறேன். அவன் சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னால் பூலோகத்தில் தேவதை மாதிரி பூலோகத்தில் வச்சு உங்களோட மகளுக்கு சாமத்தியை விட்டு செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அது பூலோகத்தில் வச்சு தான் செய்யணுமாட்டு. அவள் பூலோகத்தில் வச்சு செய்யணுமாட்டு அவை ஐடியா பண்ணியிருக்கிறான். எங்கள் மேலே ஹெலிகாப்டரில் வச்சு செய்வோம்ட்டு சொல்லி அங்கே வானவையெல்லாம் தெரியும் தானே, பூலோகம் தானே, மேங்கள் அதுகளுக்குள்ள வச்சு செய்வோம்னு சொல்லி சொன்னால் போல தேப்பன்காரன் தண்ணின்னா இப்போ பெரிய எட்டு புத்தான் புள்ளிய ஹெலிகாப்டரில் ஏற்றி கொண்டு பூலோகத்துக்கு போயாச்சு. பூலோகத்துக்கு போனால் ஐயரும் போயாச்சு. ஓமாம் அது இது எல்லாம் எடுத்துக்கொண்டு ஸ்பெஷல் எஃபெக்ட். ஓ அது அவர் அதெல்லாம் கொண்டு ஹெலிகாப்டரில் போயிருக்கிறான். போய் அங்கே வச்சு ஓமம் பழத்து பிள்ளைக்கு வந்து செய்திருக்கிறான். செய்ய ஹெலிகாப்டர் முள்ளுக்க புகையை அடிச்சு பிள்ளைக்கும் புகவும் அடிச்சு ஐயருக்கும் புகையை அடிச்சு ஹெலிகாப்டர் ஓடின டிரைவருக்கும் புகையை அடிச்சு அவன் கொண்டு போய் எங்கேயோ ஹெலிகாப்டர் ஒரு மூளைக்குள்ள நிப்பாட்டி போட்டு நிற்கிறானா. எங்க நிக்கிறமாட்டே அவைக்கே தெரியாது. இங்க ஹோலுக்குள்ள வந்து முழுச்சனமும்
கொண்டு இருக்குது. போன் அடிக்கா எடுத்து கைக்க வேண்டியாரு அதை விட்டு என்ன ஆடு மாட கேக்குறீங்க அவசரப்படுறீங்க என்ன அப்படி என்ன பிழைச்சு அடே உனக்கு பிஸியம் தெரியாம சும்மா கதைக்காயிடாப்பா 150 பேர் இருக்கிற ஒரு கோலிக்கிடாப்பா 1000 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு இணைச்சு கொண்டு வந்து சவுண்டை போட்டாரடாப்பா அதுக்குள்ளே இருக்கே இருமாடாப்பா 10வது கடாப்பா அந்த சின்ன பிள்ளையாடாப்பா வந்தவர் ஓடி தெரிஞ்சு விளையாடி கொண்டு அந்த புக்ஸுக்கு முன்னாடின்றது தெரிந்தாண்டா குழந்தை பிள்ளைகள் அதை விளையாடி சாமான் கொடுத்தானு அதை வச்சு விளையாடி கொண்டு 6 ஒருத்தனப்பா சவுண்டை டக்குன்னு கூட்டி விட்டாண்டா அது ஒரு பிள்ளை என்ன காது செவ் படிச்சா காது கால ரத்தம் வந்து எவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த சேலை விட்டாக்கண்டு பொம்பி வச்சு கடிச்சு அண்ணாடு அதுக்குள்ளே அடிச்சு பண்ணிக்கிறாரு இது பண்ணுறது என்ன ஐயா என்ன கணிக்கு அதுக்காக நீங்களும் பாடுவீங்க பாடினாடப்பா கணக்காய் சவுண்டு வைப்பேன்டா பாடி கொடுப்போம் என்ன தெரியும் நான் எடுத்தவனா வேணும் இது கூட்டினவுன்னாப்பா இருக்கே நான் போச்சுடாப்பா சரி காய்ச்சி தாங்க காய் கிடக்கடாப்பா காய் கிடக்கு இந்த இந்த காயை நாங்கள் கொண்டு வர்றது எட்டு காய் கொண்டு கொடுக்க காய் தானே எட்டு காய் வச்சுருக்கீங்க அடுத்தடிக்கு எல்லாம் இதுக்காக பத்திரமா கடை அப்படி ஒன்று ஒன்றுமா என்ன 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 அடிக்க என்ன ஒழுங்காக கிடக்கு சரி சரி நான் கொண்டு கொடுக்க விடும் சரி வாங்க வாங்க கொண்டாட்டத்தில் ஒரு அந்த காலத்தில் கொண்டாட்டத்தில் சின்ன சின்ன ஜாமான் தான் தருவாங்க இதுக்கு அப்படா சாமான எங்கள் நாட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எத்தனை சனவெடுக்கு அதுகளுக்கு ஒரு ஒரு ஊர்றதுக்கு ஆக்கள் இல்லை மனம் இல்லை ஆடம்பரம் எடுத்து வைக்கலாது என்ன அவ வந்து எடுக்கட்டும் யாத வந்து பாச்சங்கரை கிடப்புறேன் கவையும் குடிக்கலாம் ₹90 விற்கிறாங்களா அந்த தண்ணி போச்சு நடக்குதுன்னு சொல்லி கல்யாணம் இல்ல அண்ணன் கிண்டி பாட்டு மொத்தத்தையும் போய் ஜாலியாக இருக்கிறாங்க. அங்கே வாசலில் போனப்போ இங்கே கல்யாணம் அதில் வந்து அவங்க வந்து ஹிந்தி பாட்டு எங்கட டான்ஸ் பங்கரா டான்ஸ் நாடகம் எல்லாம் போட்டு எல்லாம் செய்துருக்குறாங்க. அங்கே உங்களோட கல்யாணம் நடக்கலையே, சரியா? நான் சரியா ட்ரெஸ் தான் போனேன். சரியா, அங்கே உங்களோட கல்யாணம் நடக்கலை. நான் சரியா ட்ரெஸ் தான் போனேன். சரியா, பாடி விட்டு நிற்கிறீர். இவ்வளோ விழுந்தடிச்சு கலை செஞ்சு இவ்வளோ சாமி கொண்டு வச்சுக்க நீ கல்யாணத்து போட கத்திக்க பண்ணுக்காது. இந்த கல்யாணம் கொண்டாட்டங்களால மனுஷன் போடுற பாடு ஒன்றா ரெண்டா மூணு நாலு அவங்க வந்து ஹிந்தி பாட்டு போட்டேன், சிங்கள பாட்டு போட்டேன், மலையாள பாட்டு போட்டேன், எந்த பாட்டை போட்டால் உங்களுக்கு என்ன? நீங்கள் உள்ளுக்குள்ளே போறீங்களா, சாப்பிட்றீங்களா, காசை கொடுக்குறீங்களா, வாருங்களா, பிரேத கலைச்சு கொண்டு இருக்கிறது இருந்தோண்டு இங்கே அங்கே இந்தியாக்காரட்ட கல்யாணம் மாதிரி ஒருத்தன் ஹிந்தி பாட்டை தான் போட்டோன்னுட்டாங்க. மற்ற ஒருத்தன் ஏதோ இன்னொரு பேர் அதுக்கு அதை போட்டு அடிச்சு நிற்கிறாங்க. சரியா, எங்களோட பண்பாட்டு அடையாளம் ஒன்றுமே இல்லை அந்த வாசலில். என்ன நான் கண்டுபிடிக்கிறது? ஒரு 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 நாதேஸ்வர குளரோசை கேட்கல, ஒரு ஒற்று அடையாளமும் இல்லை. பையன் நான் உள்ளுக்கு போகிறது என்ன எங்கட கல்யாணம் பண்ணி போக சொல்கிறது? நான் வாசலில் ஹிந்தி பாட்டை கேட்டேன், மற்றது பார்த்தேன், நான் இப்போ பார்த்தேன் இந்திய காலம் நான் போனேன்ட்டா. சரி சரிப்பா, நான் உங்களை கல்யாணத்துக்கு போயிருந்தேன் என்ன இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ தான் எங்களோட கல்யாண உடல வந்து இந்த அரப் டான்ஸ் அரவுரை டான்ஸ் எல்லாம் போய் ஆற்ற அளவுக்கு வந்துட்டு தானே. அங்கே ஒரு சின்ன பிள்ளையர் இருந்து கல்யாணத்தில் ஒரு 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 மணித்தாம் இருக்கிற அளவுக்கு
அந்த டிஜேயோ டிஜேன்னு ஒரு சவுண்டை கொண்டு வந்து போட்டு கரோக்கையை போட்டு கொண்டு வந்து அவன் தண்டை மாடு ஒரு சவன் கொண்டோன்றது இல்லை. ஃபினான்ஸில் விழிச்சு போய் கொண்டாட்டம் செய்கிறவன் இந்த டொய்லெட் அந்த கொண்டாட்டம் நடக்கிற டொய்லெட்டுக்கு போய் பார்க்கணுமா என்ன நடக்குதுன்ட்டு. அந்த சிங்குக்க சோறு, டொய்லெட்டுக்க தண்ணி, அப்போ சாரிகளோட வரதுகள், அது இந்த காலத்து உடுப்புகளோட அதுகள் டொய்லெட் வாசலில் இருந்து பார்த்துட்டே டொய்லெட்டு போகாமல் இருக்குது. பிள்ளைகளெல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் போய் பிக்கப்பட்டு அத்தியந்தமாக இருக்குது. அப்போ இது இவ்வளோ காசை செலவழித்து கொட்டி செலவழிக்கணும் முதலாம் படையே செய்கிறான் தானேப்பா, இதான் கொண்டாட்டம் கிடையாது. இதை பார்த்து நீர் என்னோட கோபப்படுறது இதான் நீர் வீட்டை இந்த கொண்டாட்டம் வார இல்லை இப்போ தான் விளங்குது. நான் தான் முதல்ல அனுபவிக்கணுமே. ஆ கொஞ்சம் ஜோசி நீர் ஸ்கைவாக் சொல்யூஷன். எமது வாடிக்கையாளர்களுக்கு தேவையான நிலையான பாதுகாப்பான காப்பீடுகளை செய்து தருகிறோம். உங்கள் பென்ஷன் பணத்தை முன்கூட்டியே வாங்க விரும்பினால் அதற்குரிய ஒழுங்குகள் நாங்கள் செய்து தருகின்றோம். நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு தேவையான அறிவுரைகளுடன் வழிகாட்டலையும் வழங்குவோம். வீடு வாங்குவதற்கும் விற்பதற்கும் தேவையான ஆலோசனைகளும் அதுக்குரிய வழிமுறைகளையும் செய்து தருகின்றோம். நாங்கள் அனுப்பின உங்களோட ஹிப்போதெக் டாக்குமெண்ட் பாஸ் ஆயிடுச்சு, வாழ்த்துக்கள்.